ஹாய் கைஸ், என்னோடய பேர் பரத். நான் சைபீரியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன் ரஷ்யாவில். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வரப்போகிற எக்ஸாம் எஃப்எம்ஜி டிசம்பர் 2022 நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு குட்டியாக ஒரு பிளான் சொல்லலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ டைம் யூஸ் பண்ணாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நான் இங்கே வந்து சப்ஜெக்ட்ஸை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு விதமாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸில் இதெல்லாம் பார்த்தோன்னா ஆப்ஷன் கைனி, சர்ஜரி, மெடிசன். இந்த த்ரீ சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் வந்து லாஸ்ட் ஜூன் 2022 எழுதினவங்க, எஃப்எம்ஜி எழுதினவங்களுக்கு வந்து இதில் இருந்தால் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மூணு சப்ஜெக்டை நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக இந்த மூணு சப்ஜெக்டை தரோவாக இருக்கணும். இந்த மூணு சப்ஜெக்டில் எதில் படிக்கிறதுனா, இப்போது நீங்கள் மேரோ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேரோவில் படிக்கலாம். ஆப்ஷன் கைனி சாக்ஷி அரோரா மேம் இருக்கட்டும், சர்ஜரி சேராக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும். மெடிசனுக்கு வந்து நான் என்ன இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா மெடைட்டி. ஸோ மெடிடி இஸ் ரெக்கமெண்டட். ஏன்னா கிட்டத்தட்ட 250+ வீடியோஸ் கிட்டே இருக்குது மேரோவில். நீங்கள் உங்களால் அவ்வளோ வீடியோஸையும் கவர் பண்ண முடியாது இந்த டைமில். ஸோ நீங்கள் மெடிடி யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட். நீங்கள் அதர் யூசர்ஸாக இருந்தீங்கனாலும், லைக் ப்ரிப்ளேடராக இருக்கட்டும், இ குரூப்களாக இருக்கட்டும், அன் அகாடமியாக இருக்கட்டும், நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெறும் ரிவிஷன் வீடியோஸ் மட்டும் இதுக்கு பார்த்தா போதாது. ஸோ நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்கணும். இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் நிறைய ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஃபார்மகாலஜி, பேத்தாலஜி, பிஎஸ்எம், சைக்காலஜி, அனாட்டாமி அண்ட் பயோகெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் அசாம் சார் வீடியோ பார்த்தாலே எனஃப் தான். ஸோ நீங்கள் ஏன்னா அனாட்டாமி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டைல் சப்ஜெக்ட், அனாட்டாமி அண்ட் மைக்ரோபயாலஜி. ஸோ நீங்கள் அனாட்டாமிக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்த டைமில். ஸோ நீங்கள் அதுக்கு அசாம் சார் வீடியோஸ் ரொம்ப டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் நல்லாவாக இருக்கும். நீங்கள் அனாட்டாமி சார் அசாம் சார் வீடியோ பார்க்குறது ரொம்ப பெஸ்ட். சேம் தான் பயோகெமிஸ்ட்ரிக்கும். ஃபார் மைக்ரோபயாலஜி வந்து கொஞ்சம் படித்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் அதுக்கு எண்டில் படிக்கிறது ஓகே தான். மோஸ்ட்டாக அதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் மைக்ரோபயாலஜியில். ரிவிஷன் வீடியோஸ் பார்த்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ரெண்டாவது மிக முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பண்ணிக்கலாம், பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் அந்த சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு அப்படின்னா கூட இதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 1 மந்த் இருந்தாலே போதும், தாராளமாக படிச்சிடலாம். எப்படின்னா ரிவிஷன் வீடியோஸ் வந்து இப்போதைக்கு நான் மேரோவில் பார்த்தேன், மேரோவில் இன்னும் எந்த ரிவிஷன் வீடியோஸும் போடலை. பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மந்த் ஆர் நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே ஃபுல் ரிவிஷன் வீடியோஸ் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த உங்களோட ப்ரைமரி சோர்ஸில் இருக்கிற ரிவிஷன் வீடியோஸை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வெறும் ரிவிஷன் வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும், போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சோர்ஸ், இட்ஸ் டோட்டலி டிபெண்ட் அப்பான் யூ. ஏன்னா நீங்கள் அன் அகாடமி யூஸராக இருக்கலாம், ப்ரிப்ளேடர் வச்சுருக்கலாம், மேரோ வச்சுருக்கலாம், மிஸ்டர் வச்சுருக்கலாம், டேம்ஸ் வச்சுருக்கலாம், இ குரூக்கள் வச்சுருக்கலாம், எது வேணா இருக்கட்டும். இட்ஸ் டோட்டலி டிபெண்ட் அப்பான் யூ. உங்களுக்கு எது ரொம்ப ரிலையபிளாக இருக்குது, உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். என்னோடய ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவுமே கிடையாது, இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. டைம் எஃபிஷியண்ட்டாக இந்த மாதிரி டைமில் வந்து ப்ரிப்ளேடர் ஒரு எக்ஸ்ட்ரா எஜ் இருக்குது. ஏன்னா வந்து மேரோவில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும், பட் ப்ரிப்ளேடரில் அப்படி கிடையாது. மேரோவில் வேஸ்ட்டாக இருக்காது ப்ரிப்ளேடர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைமில் ப்ரிப்ளேடரை செலக்ட் பண்ணுறது ரெக்கமெண்டட். ஸோ அதுக்கப்புறமேட்டு எஃப்எம்ஜி சொல்யூஷன் புக்கு ஒன்று டவுன்லோட் பண்ணியோ இல்லை வாங்கியோ வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸாமை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு, பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹால்மார்க் என்னென்னா
பிவைக்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை முடிஞ்ச அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சி படிங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பேங்க் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. எஃப்எம் சொல்யூஷன் புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிடிஸ் அண்ட் கியூ பேங்க்ஸ். இதுக்கு தான் மேரோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க அப்பப்போ ஜிடிஸும் அவங்களோட கியூ பேங்க்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய சோர்ஸ் எதுவோ அதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கியூ பேங்க்ஸ் அண்ட் ஜிடிஸ் கொடுத்துக்கலாம். ஜிடிஸ் வந்து இப்போ நிறைய பேர் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறாங்க. இ குரூக்களாக இருக்கட்டும், டேம்ஸாக இருக்கட்டும், மேரோவில் இருக்கட்டும், ப்ரெப்ளாடராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஜிடிஸ் அப்பப்போ கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 to 3 ஜிடிஸ் ஆச்சும் இந்த 1 to 3 மந்தில் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது அண்ட் 3 மந்த் எண்டில் எப்படி இருக்குன்றத ஒரு ரெக்கார்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி. ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து எவ்வளோ வேணால் படிக்கலாங்கிறது, ஒரு 90 சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 2வது சப்ஜெக்ட்லாம் தாண்டினோடனே ஃபஸ்ட்டில் நீங்கள் படித்த சப்ஜெக்ட்லாம் மறந்து போயிடும். ஸோ அதை நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு மாற்றணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ரிவிஷன் தான். ஸோ ரிவிஷன் இஸ் எ கீ. ஸோ ஒரு 3 மந்த் இருக்கு, இன்னும் ஒரு 4 மந்த் இருக்குது. ஸோ நீங்கள் 3 மந்த் படிக்கிறதுலையும் லாஸ்ட் 1 மந்த் வந்து ஃபுல் ரிவிஷனுக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக எஃப்எம்ஜியை வந்து நீங்கள் க்ராக் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.